நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. இலங்கையில அடைப்பட்டு கிடக்குறவங்க உங்களுக்கு என்ன வேணும்? நீ வீட்டுக்காரி, எங்க அண்ணே. அப்பாவை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப. ஏற்கனவே நாங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போய் பார்க்கும்போது, நான் வந்து வேலு நாச்சியார் கிடையாது, இங்கேருந்து குதிரையில் ஏறி போய் சண்டை போட்டு இலங்கையில் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது, எல்லா பவரும் மத்திய அரசில் இருக்கு. சாப்பாடு கூட எங்களுக்கு ஆசையே இல்லை. ஒருத்த உடச்சிட்டு நாங்கள் சாப்பிட முடியும், இப்படி பிடிச்சி பிடிச்சி அடைச்சாங்க, என்ன பண்ணுவோம்? கடல்ல வந்து சாரோட வேற வழியே இல்லை, இருக்கிறவங்க நாங்கள் செத்துறலாம். எங்களால் சாப்பாடுக்கு எங்கள் பிள்ளைகள வச்சுக்க சமாளிக்கவே முடியல. கூலி ஏற திறக்க போறாங்க, நாங்கள் என்ன பண்றது? இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டா மனச்சாட்சியே நம்ம இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை யாருக்கு. தங்களுடைய உயிரை சூடுபட்டாலும் சரி, கடல்ல என்ன நடக்குதோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்கோம். அது நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. அப்போ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீனவர்களை பூரா ஒடுக்கி நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா எந்த செய்தியுமே இந்தியாவுக்கு வராது. கடல்ல மீனை போட்டு கரையில பிடிச்சி போட்டாப்புல துள்ளிக்கிட்டு கிடக்கும், திருப்பி கடல்ல எடுத்து போட்டா தான் நாங்கள் உயிர் பிழப்போம், இல்லைன்னா சாச்சத்து மடிய வேண்டியதுதான். இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து சுட்டி இறந்துருக்காங்க இலங்கை கடற்படையாக. 1983 பின்னாடி 1000 மேற்பட்ட மீனவர்கள் இன்னும் ஊனமாக இருக்காங்க. நீங்கள் கூட அவங்கள பார்க்கலாம், கால் இல்லாமல் கை இல்லாமல் குண்டடி விட்டு அப்படி இப்படின்னு. மத்திய அரசுக்கும் சொல்றேன், மாநில அரசுக்கும் சொல்றேன், வருஷத்தில் 5000 கொடுக்குறீல்ல, அந்த 5000 இங்கே வச்சு வருஷம் பூரா வச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாத்துறீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க ஒரு நாள் செலவு உங்களுக்கு 5000 இருக்கும், ஒரு மணி நேரம் செலவு 5000 இருக்கு, ஆனா எங்களுக்கு வருஷம் முடிச்சோட சாப்பிடுற செலவு 5000. இதுதான் எங்களுக்கு மீனவர்களுக்கு கொடுக்குறேன். இது அவனு அவனை கொடுக்குறேன், இவனையும் கொடுக்குறேங்கிறிய இங்க செத்தா கூட என்னன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. நியூஸ்கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தை வந்திருக்கோம். இந்த ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் குளித்தா நம்மளுடைய பாவங்கள் விலகும், இது ஒரு புண்ணியஸ்தலம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இங்கே வாழ்கிற மீனவ மக்கள் அவங்களோட உயிரை பணை வச்சு தினமும் கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க. அப்படி மீன் பிடிக்கிற அவங்கள வந்து இலங்கை கடல் படையினர் அவங்கள தாக்குறது, அவங்கள கைது பண்ணுறது, அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துறது இப்படின்றப்பட்ட பல விஷயங்கள் தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி அவங்கள கைது பண்ணி அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த மீனவர்களோட குடும்பத்தோட வாழ்க்கை என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுதான் இந்த சிறப்பு தொகுப்பு போக போகுது. நேர்லே இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியோட மீனவர் நல சங்கத்தினோட பொதுச்செயலாளர் என்ஜே போஸ் அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இப்போ நம்மளுடைய மீனவர்களுக்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, அது வந்து இலங்கை கடற்படையினர் வந்து அவங்கள தாக்குதல் பண்ணுறது, சுடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? அதாவது 1983 அப்புறம் இந்த பிரச்சனை தொடர ஆரம்பிச்சிருக்கு. இலங்கையில் வந்து இனக்கலவரம் ஏற்பட்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் பிரச்சனை இருக்கும்போது, விடுதலை புலிகளுக்கு நம்ம மீனவர்கள் உதவுங்கிறாங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் நம்ம மீனவர்களை தாக்குறது, அந்த பக்கமான அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இவ்வளவு அதிகமான தொந்தரவுகள் அப்போ கிடையாது. விடுதலை புலி இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பாரிகார்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த காலங்களில் வந்து அவங்கள மீறி வந்து எங்களை அடிக்க மாட்டாங்க, இலங்கை கடற்படை ஒரு பயத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக அடிக்கிறது பிடிக்கிறது தொடர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ள சூழ்நிலை என்னென்னா, இலங்கை மீனவர்கள் வந்து ஒரு 30 அப்புறம் அந்த ஈழப்பிரச்சனை முடிஞ்ச உடனே மீன் பிடிக்க கடலுக்கு வந்த உடனே அவங்களுடைய கடல் வளத்தை நம்ம மீனவர்கள் வந்து சூறையாடுறதா சொல்லி அவங்க வந்து நம்ம மீனவர்களை பிடிக்கணும், இங்கே இந்த பகுதியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அரசிட்ட சொல்லி அந்த பிரச்சனைகள் இப்போ வலுவாக உயர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே போனோம்னா, கடலுக்குள்ளே போகும்போது அவங்க இலங்கை மீனவர்கள் சிங்களனாக இருந்தாலும் சரி தமிழனாக இருந்தாலும் சரி, எங்கள் மீனவர்களை பார்த்தவொடனே எங்களை பார்த்தவொடனே வாங்க மச்சான்னு தான் கூப்பிடுவாங்க. மச்சாங்கிறது ஒரு புனிதமான உறவு, அந்த மச்சாங்கிற உறவில் தான் எங்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு அவங்க வந்து அவங்க கொண்டு வர்ற பிரெட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு போகிற சாப்பாடை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க. கடலில் நாங்கள் அந்த மாதிரி பரிமாற்றம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் படகுகள் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போய் இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைமன்னாரோ அல்லது கச்சத்தீவோ நெடுந்தீவோ எங்கே வேணாலும் எங்கள் போட்டை போய் அங்கே பிடிச்சிக்கிட்டு அங்கே உள்ள மக்களோட சப்போர்ட்டோடு எங்கள் போட்டை வேலை பார்த்துட்டு அவங்க சாப்பாடும் கொடுத்து எங்கள் போட்டை வேலையும் பார்த்து எங்களை அனுப்பின காலமெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அரசியல் மாதிரி எங்களோட மீனவர்களை காமிச்சு தான் அங்கே அரசியல் பண்ணக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகி எங்கள் மீனவர்களை தாக்குறது
ரொம்ப கஷ்டப்படுத்துகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது இப்போ தான் சமீபத்தில் நம்ம கூடுதலாக இருக்குது. இன்னும் பல பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம மீனவர்களோட நலன்களை அக்கறை காட்டுறதுக்கு கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிறதுக்கு முன்வர மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அது உண்மைதான், மாநில அரசில் அதிகாரம் கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போய் பார்க்கும்போது, நான் வந்து வேலு நாச்சியார் கிடையாது, இங்கேருந்து குதிரையில் ஏறி போய் சண்டை போட்டு இலங்கையில் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது, எல்லா பவரும் மத்திய அரசில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அதுதான் உண்மை, மத்திய அரசுக்கிட்ட தான் பவர் இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம மீனவர்களை சிறைப்பிடிக்கும்போது ஒரு 19 படகை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக இருந்தாங்க. அப்போ அவங்க ஆர்டர் போட்டு இலங்கை கடற்படை கப்பலே கொண்டாந்து மண்டபத்தில் கட்டிட்டாங்க. கட்டிக்கிட்டு உடனடியாக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 19 படகையும் மீனவர்களையும் விடுவிச்ச பின்னாடி தான் இதை விடுவிச்சாங்க. இந்த இலங்கை கடற்படை கப்பலை வந்து விடுவிச்சாங்க. அது மாதிரியான ஒரு சோர்சஸ்லாம் இன்றைக்கி கிடையாது. இப்போ வந்து சீனாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இலங்கையில் கூடுதலாக போச்சு. எங்களை பொறுத்த மட்டுக்கு நாங்கள் பல முறை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம், இந்த கடற்படையில் கூட இலங்கை கடற்படையில் வந்து சைனாவோட ஆளுங்க வந்து வர்றாங்க, அவங்க இராணுவத்தை பயன்படுத்துகிறாங்க, சைனா இராணுவத்தை அப்படிங்கிறதான் சொன்னோம். ஆனால் அரசாங்கத்துக்கு எடுபடலை. இன்றைக்கி சைனா வந்து முழுக்க முழுக்க ஏறத்தால் ஒரு பாதி ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க இலங்கையில். இன்னும் ஒரு பேராபத்து நம்ம இந்தியாவுக்கு இலங்கை பக்கம்லேருந்து நமக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த இதை அசால்ட்டாக விட்டாங்கன்னா எந்த நேரமும் நம்ம எதையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். சார், ஆண்டாண்டுகளமாக நடந்துக்கிட்டு இருக்கிற நம்ம மீனவர்கள் பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எங்கே சார் ஆரம்பித்தது? 1974 வந்து இந்திரா காந்தி சிறிமாவோ பண்டார் நாயகத்தில் கச்சதீவை வந்து இலங்கைக்கு கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கும்போது 74 கொடுக்கும்போது ஆரம்பம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்து மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம், அந்தோணியார் கோயில் திருவிழாவுக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து 1983 இலங்கையில் வந்து உள்நாட்டு இனக்கலவம் வந்த பின்னாடி எங்களை வந்து விடுதலை புலியான்னு நினச்சிக்கிட்டு இலங்கை இராணுவம் வந்து ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா எங்களை மீன் பிடிக்க விடாத அளவுக்கு, ஏன்னா இலங்கை இராணுவத்தை விடுதலை புலிக்கு நான் அவனும் தமிழன் நானும் தமிழன், அதனால் அவங்க எங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு மீனவர்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பித்தது 1983 தான் அந்த பிரச்சனையே உருவானது. இப்போது விடுதலை புலிகள் அவங்க வந்து இப்போது இல்லை, அந்த இனத்தை வந்து அவங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னமும் நம்ம தமிழக மீனவர்கள் மேலே தாக்கல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம்? அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா தமிழனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இலங்கையில் உள்ள தமிழனை முழுசாக அழிச்சிட்டாங்க. இன்னும் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர், ஆனால் தீவிரமான தமிழனை பூரா அழிச்சிட்டாங்க. இங்கே இந்தியாவுக்கே ஒரு இராணுவ மக்களாக விளங்குறவங்க நாங்கள் மீனவர்கள் தான். கடலில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை இந்திய அரசுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கிறோம். நாங்கள் சம்பளம் இல்லாத இராணுவ வீரர்கள்லாம் இந்த மீனவர்கள் தான். தங்களுடைய உயிரை சூடுபட்டாலும் சரி கடலில் என்ன நடக்குதோ அதை வந்து இங்கே சொல்லிடுவோம். அது நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மீனவர்களை பூரா ஒடுக்கி நம்ம கைக்கில் கொண்டு வந்துட்டோம்னா எந்த செய்தியுமே இந்தியாவுக்கு வராது, கடலில் என்ன நடந்தாலும் இந்தியாவுக்கு வராது அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சி எங்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 300+ மீனவர்கள் வந்து சுட்டு இறந்துருக்காங்க. இலங்கை கடற்படையாக 1983 பின்னாடி ஒரு 300+ மீனவர்கள் இறந்துருக்காங்க. 1000+ மீனவர்கள் இன்னும் ஊனமாக இருக்காங்க. நீங்கள் கூட அவங்கள பார்க்கலாம், கால் இல்லாமல் கை இல்லாமல் குண்டடி விட்டு அப்படி இப்படின்னு நடக்கிறவங்க 1000+ இருக்காங்க. ஆனால் 1000+ படகுகளை வந்து இலங்கை கடற்படை வந்து முட்டி மூழ்கடித்து கடலில் தாத்ததும் சரி, சிறைபிடிக்கப்பட்டு அங்கே இலங்கையில் இருக்கிறதும் சரி, அது 1000+ படகுகள். அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னென்னா இந்திய மீனவர்களை வந்து தாக்கணுங்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்குது. அதை வந்து நம்ம அரசு வந்து மத்திய அரசு வந்து அவங்கள்ட கேட்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. முந்தைய அரசுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்திரா காந்திக்கு பின்னாடி ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்தி பின்னாடி நரசிம்மராவ் இப்படிலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி மன்மோகன் சிங்லாம் வந்த காலத்தில் பிடிப்பாங்க, எல்கையை நீங்கள் மீறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. ஆனால் பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க, படகுகளை செக் பண்ணுவாங்க, மீனவர்களை செக் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாத மீனவர்கள் தெரிஞ்சால் அவங்கள கொண்டு போய் அங்கேயே கையெழுத்து வாங்கிட்டு உடனே ஒரு 2 நாள்ல 3 நாள்லேயே அங்கே வச்சுருந்து உடனே அனுப்பி விட்டுருவாங்க. இது மாதிரி தான் தொன்று தொட்டு நடந்துக்கிருந்தது. இப்போ ஒரு 6-7 காலமாக என்ன நடக்குதுன்னா பிடிக்கப்பட்ட படகு எதையுமே விடுதலை பண்ணுறதில்லை, கேட்டால் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மீனவர்களையும் வந்து
ஒரு 2-3 மாதம் சிறையில் வச்சுருந்தேன் விடுங்க. இப்போ பிடிக்கப்பட்ட மீனவர்கள் வந்து December 19, 20 பிடிக்கப்பட்ட மீனவர்கள் வந்து இன்னும் சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு முதல் வாய்தா 13ஆம் தேதி போட்டாங்க, திருப்பி வாய்தா 27ஆம் தேதி போட்டிருக்காங்க, இன்னும் சிறையில் தான் இருந்துக்கிட்டுங்க. ஆக மொத்தம் இந்த உயிரில்லாத படகுகளை வேணால் அவங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்க, நாளைக்கு விடுறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பங்கள் வந்து குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொங்கலுக்கு வரலைன்னு தமிழ் குழந்தைகள், ஜனவரிக்கு வரலைங்கிறது கிறிஸ்டின் குழந்தைகள், இப்படி வந்து ஒரு 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 இது என்னன்னு சொல்கிறதுன்னு இல்லை. எந்த நாட்டிலையுமே இது மாதிரி பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானோட நமக்கு பிடிக்காத நாடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாகிஸ்தானில் வந்து எந்த மீனவரையும் சுட்டு கொண்டதில்லை. பிடிக்கப்பட்ட படகுகளை ஒரு விசாரணைக்கு பின்னாடி அனுப்பிடுறாங்க. ஆனால் நட்பு நாடுன்னு சொல்கிறோம் இலங்கை, தொப்புள்கொடி உறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்த கொடுமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 160க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையில் வந்து மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே இருக்குது, கரையோரமாக இருக்குது. நான் இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தை குழுவில் நான் இருக்கேன். இலங்கை மீனவரும் இந்திய மீனவரும் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம். ஒன்று கொழும்பில் நடத்துவோம், இல்லைன்னா டெல்லியில் நடத்துவோம், இல்லைனா சென்னையில் நடத்துவோம், இல்லை யாழ்ப்பாணத்தில் நடத்துவோம். இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் கூட மீனவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு கண்மூடித்தனமான பேச்சுவார்த்தையாக தான் இதுவரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 2004 வந்து அன்அஃபீஷியல் அரசு அனுமதி இல்லாத பேச்சுவார்த்தைக்கு நான் போயிருக்கேன். 2004 அன்னைக்கு அந்த மீனவர்கள்ட்ட பேசியிருக்கோம், அந்த அரசுகிட்ட பேசியிருக்கோம். ஆனால் 2004 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2022 ஏறக்குறைய 18 வருஷ காலம் சூழ்நிலையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இலங்கையில் ஆட்சி மாறுது, சிறிசேன அரசு வந்துச்சு, ராஜபக்சே அரசு வந்துச்சு, ஆட்சிகள் மாறிக்கிட்டு தவிர அதே கொடுமையான காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? தங்கசாமி. தங்கசாமி, எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து மீனவராக இருந்தீங்க? நான் வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் பண்டாரி வேலை பார்த்தேன், சோராக்குனேன். அப்புறமா ஒரு 30 வருஷம் இப்போ கடல் போயிட்டு வாங்கிட்டு. நீங்கள் மீனவராக இருந்த சமயத்தில் இலங்கையிலேருந்து வந்து உங்களை தாக்குதல் பண்ணி உங்களை வந்து யாழ்ப்பாணத்து கூட்டி போகிற சொன்னாங்களா? அம்மா அப்போ அது இப்போ இடையில ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது. என்ன நடந்துச்சுங்க அன்னைக்கு? வந்து விரட்டணும்னு வந்து வந்து போனவி பெற்றப்ப மாட்டணும் மாடிக்கிட்டப்பில் ஓட தப்பிச்சு ஓடுனது ஓடுனது தான். அங்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் இதாக போனது மாடிக்கிட்டு. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தி தான் கைதெல்லாம் பண்ணாங்க, இப்போ வந்து படகுட படகு மோத விட்டு படகு கவுக்குறாங்க சுடுறாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிடுறாங்களே. அது உண்மை தான். இப்போ வந்து அங்கே நம்ம இப்போ இல்லை படகு போகணுங்களா, அங்கேருந்து கல்லை வீசுவாப்பில் அதில் பெட்ரோல் பாம்பு தடிப்பாப்பில். ஏன்னா நான் பெட்ரோல் பாம்புலாம் பட்டிருக்கேன். அப்படிங்களா? இந்த பக்கத்தில் பட்டு இங்கெல்லாம் பட்டிருக்கேன். அந்த பெட்ரோல் பாம்பு எடுத்து எரிஞ்சதில் அங்கே உள்ளே உளுந்து வெடித்து எனக்கு நெத்திலாம் காயங்கெல்லாம் இருக்கும். ஆமாம், இங்கே ஒரு பெரிய மந்தால் இருக்கும், இங்கே இருக்கும். அது பெட்ரோல் பாம்பு வெடித்தது பிசுறு வந்து அடித்து அப்படிலாம் நான் பட்டிருக்கேன். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன நம்மளுக்கு என்ன தெரியும்? அதுங்க உள்ள வரக்கூடாதுங்க. உள்ள வரக்கூடாதுன்ற இலங்கையில அடைப்பட்டு கிடக்குறவங்க உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுக்காரு, எங்க அண்ணன், எல்லா பேரும் கிடக்காங்க. எல்லா மீனருமே வரணும். வீட்டுக்காரனா ரெண்டு? ஆமா, எங்க வீட்டுக்காரு எங்க அண்ணன் கிடக்காங்க. அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு 33 நாள் ஆச்சு. 33 நாள் ஆச்சு. எந்த ஒரு எதுவுமே தெரியல. நேத்தான் போன் பேசியிருக்காங்க, மற்றபடி விடுறோம் விடுறோம்னே சொல்றாங்க. எந்த தகவலுமே கிடையாது. என்ன ஒன்று எங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியாது. சாப்பாடு கூட எங்களுக்கு காசே இல்லை. ஒருத்த உடச்சிட்டு நாங்கள் சாப்பிட முடியும். இப்படி பிடிச்சி பிடிச்சி அடைச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எத்தனை நாளைக்கு இப்படி நாங்கள் கஷ்டம்? 33 நாளாச்சு நாங்கள் சோறு இல்லாமல் பிள்ளைங்க கூட்டியும் கத்திட்டு கிடங்க. அவங்க வாழ்க்கை அடைச்சி போட்டு பேசாண்டு இருந்துக்கிட்டாங்க. அதை என்ன பண்ணுறேன்னு தெரியல. சீக்கிரம் விடுறா விடுறம்னே சொல்கிறாங்க. விட விட்ட வாடு இல்லை. எத்தனை தடவை அவங்க அரெஸ்ட் ஆகிருக்காங்க? இந்த ஃபஸ்ட் டைம் தான், இதான் ஃபஸ்ட் டைம். முதல் தடவை அவங்க வந்து ஃபோன் எதுனா பண்ணாங்களா? நேற்று பண்ணாக போகணும். இத்தனை நாளைக்கு இந்த பிடிவட்டிலேருந்து ஃபோனே பண்ணலை. நேற்று பண்ணாக போகணும். மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த தகவலும் இல்லாமல் இருந்தோம் தன்னாலாம். நேற்று அதுவும் ஒரு வார்த்தை, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா, அதான் நல்லா இருந்துக்கங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எந்த தகவலுமே எங்களுக்கு கிடையாது. 30-32 நாள் அழுது தான் கிடந்தேன். நேற்று ஒரு ஃபோன்னால எங்களுக்கு பேச சொல்லி நாங்கள் பேசி கொஞ்சம் இதாக இருந்தோம். மற்றபடி அது வரை எங்களுக்கு எதுவுமே எந்த தகவலும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸு போனோம். ஏக கூட்டங்கிட்ட எல்லாம் மறியல் உண்ணாவிரதம் இருந்தால் எல்லாத்துக்குமே போனோம். அது எந்த ஒரு இதில் 13ஆம் தேதி போட்டாங்க, அதை எதிர்பார்த்தோம், அதுலேயும் விடலை. மறுபடியும் 27ஆம் தேதி போட்டிருக்காங்க, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த 27ஆம் தேதி வராட்ட நாங்கள் பிள்ளை ஊட்டி எல்லா பேரும் சாகத்தையும் செய்யணும். வேறு வழியே இல்லை எங்களுக்கு. கடலில் வந்து சாரோட வேறு வழியே இல்லை. இருக்கிறதுக்கு நாங்கள் செத்தரலாம். எங்களால் சாப்பாடுக்கு எங்கள் பிள்ளைகள் வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல. கூலி வேறு திறக்க போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டா போட்டி இப்படி போட்டு போகிற போட்டியும் வச்சுக்கிறாங்க. ஆளையும் விட மாட்டாங்க. எப்படி நாங்கள் சாப்பிட்றது?
எதை வச்சு பொழப்பா இங்கே ராமேஸ்வரம் என்ன தொழில் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் பொழைக்கிறோம். பிடிச்சி பிடிச்சி போகிற போட்ட கூட வச்சுக்கிறாங்க, எதை வச்சு நாங்கள் பொழைக்கிறது? போட்டையும் விட மாட்டாங்க, ஆளுகளையும் விட மாட்டாங்க. எப்படி சம்பாதிச்சு நாங்கள் எப்படி சாப்பிட்றது? பிள்ளைகிட்டி எப்படி வளர்க்குறது? டெய்லி செத்து செத்து பொழைச்சி கொடுத்தா ராமேஸ்வரத்தை தயவுசெய்து எங்களுக்கு போட்டையும் ஆளையும் காலாவது எங்களை ஒப்படைக்கிற வழியை பார்க்கணும். எங்களுக்கு அதே எங்கள் முடிவு இல்லைன்னா நாங்கள் பிள்ளை குட்டியை கூட்டிகிட்டு நாங்கள் எங்கெங்கே போகணுமோ நாங்கள் போய்க்கிறோம். எங்களால் முடியாது இதுக்கு மேலே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இங்கே? நான் வியாபாரத்துக்கு போவேன், மீன் விற்க வியாபாரத்துக்கு தான் போவேன். விற்றுட்டு வந்து எப்படியே 30-33 நாளாக என் பிள்ளைகளுக்கு எப்படியே கஞ்சி ஊற்றுறோம். 33 நாளாக இல்லைன்னா நாங்கள் என்ன சரி எங்கன்னா பிச்சை தான் எடுக்கலாம், பிச்சை எடுத்தாலும் யாரும் போடவே மாட்டாங்க. மீன் விற்றுட்டு வந்தேன், இப்போ பிள்ளைகளை காப்பாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை, இல்லைன்னா அந்த தொழில் தெரியாது, சும்மா அதையும் கிடக்கணும். இப்போ மீனவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது என்ன, உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் முன்னாடி கூட எதாவது சொல்லியிருக்கீங்களா? நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் தொழில் பார்ப்போம், இந்த தொழில் வேணாம். வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இந்த தொழிலை கடல் தொழிலை தவிர எங்களுக்கு வேறு தொழில் பார்க்க தெரியாது. கடலில் போனால் பார்ப்பாங்க, இல்லைன்னா வேறு வேலையே தெரியாதே, இல்லைன்னா நாங்கள் வேறு வேலை பார்த்து பிழைச்சி எங்களுக்கு வேறு வேலையே தெரியாது. கடலை விட்டு வேறு பொழப்பே எங்களுக்கு தெரியாது. இதே எங்களுக்கு பொழப்பே, எங்களுக்கு பொழப்பே இதே. எங்களுக்கு பிள்ளை ஊட்டியை நாங்கள் வாழ்கிறது இந்த கடலை வச்சுட்டு நாங்கள் வாழ்கிறோம், வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இலங்கை சிறையில் மாட்டியிருக்கிற இந்த சமயத்தில் அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு போட்டு ஆளுகளே எங்களுக்கு விடணும், அதே எங்களுக்கு முதல் குறிக்கோள். வேறு எங்களுக்கு என்னமே அவங்க கொடுக்க வேணாம், போட்டு ஆளு எங்களுக்கு நல்லபடியாக வரணும். அதான் அவங்களை இருக்கிறவங்கள பூரா கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு போட்டு ஆளுகளே எங்களுக்கு வேணும் சீக்கிரம். நாங்கள் இப்போ ஆளை மட்டும் விட்டு இந்த போட்டு இல்லாமல் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? ஆளை விட்டுறாங்க, நாங்கள் எதை வச்சு தொழில் பண்ணி சாப்பிடுவோம்? அதே எங்களுக்கு தொழில், அதையும் இங்கே வச்சுக்கிறாங்க. நம்ம மற்றபடி எந்த போட்டில் வந்து போவாங்க, எதில் போய் சம்பாதிக்க முடியும், எப்படி சாப்பிட்றது? அதனால் எங்களுக்கு போட்டு ஆளுகளும் நல்லபடி எல்லாரும் வர வைக்கலாம், அப்புறம் சேர்ந்து முடிவெடுத்து எங்களுக்கு சீக்கிரத்தில் வர வைக்கணும். ஓ, அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல முடியும் உங்களுக்கு? எதனால் தெரியுமா எந்த இடத்துல வச்சு அவங்கள கைது பண்ணாங்க அப்படின்னு? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம கரைக்கில கச்சத்தீவுகிட்ட தான் இருப்பாங்க. அதில் அந்த நம்ம எல்லையே கொஞ்சம் தானே இருக்குது, அவங்க எல்லை தானே நிறைய இருக்குது. அப்போ அங்கிட்டு தானே, அங்கே அதுக்குள்ளே தானே எப்படியாவது போய் ஆகணும். அதுக்கெல்லாம் அங்கே போகணும்னு சொன்னால் என்ன செய்யறது? காற்றடிச்சா போக போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. மழை வேந்தா புயல்னு போட்டுறாங்க, மீனுக்கு ரேட் இல்லைன்னு கட்டில போட்டுறாங்க, சும்மா இருந்தாக்கா சுனாமி வருதுன்னு கட்டில போட்டுறாங்க. எதில் என்ன சும்மா வருஷம் முச்சோடும் கட்டு, என்னைக்காவது போட்டுக்கு போனால் அவங்க தொல்லை. இதில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், எப்படி பிள்ளையில படிக்க வைப்போம், என்ன செய்வோம்? நாள் பூரா போட்டு போகல, ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு. அப்படியே போட்டு போனால் இலங்கைக்காரன் பிடிச்சிட்டானா அடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு கட்டில போட்டுறாங்க. இதில் என்னென்னு செய்கிறது? விடிய காலம் டீ குடிக்க எங்களுக்கு காசு கிடையாது. இந்த நிலமையில கடலுக்கு போனால் வீட்டுக்கு கடலுக்கு போன ஆளுங்க திரும்பி வரமாட்டேக்கிறாங்க. இந்த கொடை கொதிப்பை நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம்? மீனு காணமான ரேட்டு கிடையாது, பிடிச்சிட்டு போனாக்கா டீசல் ரேட்டு தார், டீசலுக்குன்னு சொல்லிட்டு இதை கட்டில போட்டுறாங்க. ராலி சேக்குன்னு சொல்லிட்டு கட்டிலும் சொல்கிறாங்க. மழை வந்தால் புயலும் சொல்கிறாங்க, காற்றடிச்சா புயலும் சொல்கிறாங்க. இதில் அந்த அந்த இதில் புயல் கூண்டு ஏற்றிட்டோம், இந்த புயல் கூண்டு ஏற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் நாங்கள் எங்கே போய் என்ன மீன் எங்களுக்கு விற்க தெரியாது, கருவாடு விற்க தெரியாது. இந்த லாஞ்சியா போறப்போ மட்டும்தான் நாங்கள் நம்பியே இருக்கோம். லாஞ்சியமும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆளுகளை மட்டும் 2 மாதம் கழித்து வர சொன்னாக்கா தாலி கூட விற்று நாங்கள் போட்டு வாங்கி போட்டிருக்கோம். எப்படி எங்களுக்கு போட்டு வரும், எப்படி நாங்கள் பொழப்பு நடத்துவோம்? 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு ஆளை கொண்டு வந்து விட்டுட்டு தங்க சுடுகாடு மாதிரி எங்களை விட்டுட்டா நாங்கள் எப்படி மறுபடியும் எந்திரிச்சு எப்படி பிழப்போம்? 2 மாதம் தான் சொல்லுங்க பார்ப்போம். 2 மாதம் தான் போட்டே போகும். அந்த 2 மாதத்துலையும் போட்டை பிடிச்சி போட்டுட்டு நாங்கள் சும்மா இறப்பிள்ள வந்து அனுப்பி விட முடிஞ்சுட்டு சும்மா வெறும் ஆளை மட்டும் போட்டுட்டா இந்த போட்டுக்கு என்ன வழி? நாங்கள் இனிமேல் எப்படி எந்திரிப்போம்? அதெல்லாம் தேவை கிடையாது. நாங்கள் பிடிச்சி போட்டுட்டா சும்மா ஆளுகளை மட்டும் நாங்கள் விடுறோம் சொன்னால் என்ன தான் செய்கிறது? அந்த ஆளுகளை அங்கே இருக்கிறாங்களா என்னன்னே தெரியல. கலெக்டர் ஆஃபீஸில் போய் எனக்கு மனு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் 15 பேராக ஃபோன் பேசுகிறோம்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க, நல்லா இருக்கலான்னு கூட கேட்க முடியல, மறு வார்த்தை கிடையாது. அது அவங்க தான் பேசுகிறாங்களான்னு கூட சந்தேகமாக இருக்குது. இதில் என்னத்தை சொல்லி சொல்கிறீ? மத்திய அரசு தான் இதில் நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் ஆளுகளையும் போட்டையும் அனுப்புறமே அனுப்பணும். வேற எங்களுக்கு யார் இருக்கா? 2 பசங்க. வியாபாரம்லாம் தெரியாதுதா? அவங்க கடலுக்கு போயிட்டு வந்து கொடுத்தா தான் சாப்பாடு. எங்களுக்கு வியாபாரம் தெரியாது, மீன் வைக்க தெரியாது, எந்த வியாபாரம் எதுவுமே தெரியாது. கடலில் மீனை போட்டு கரையில் பிடிச்சி போட்டாப்புல துள்ளிக்கிட்டு கிடக்கும், திருப்பி கடலில் எடுத்து போட்டால் தான் நாங்கள் உயிர் பிழப்போம், இல்லைன்னா சா செத்து மடிய வேண்டியதுதான். இதில் திருப்பி நாங்கள் போட்டையும் தரமாட்டோம், ஆளையும் தரமாட்டோம்னா என்ன பண்ணுறது? மத்திய அரசுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தாக்கா எங்களுக்கு நான் நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கட்டும். இப்போ ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்கள் வீட்டுக்காரர் வந்து போட்டை எடுத்துகிட்டு கடலை மீன் பிடிக்க போகும்போது அப்போ உங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்கும்? கடலுக்கு போகிறாங்க காலையில், போயிட்டு கடவுளே நல்லபடியாக வந்தாத்தே விடிஞ்ச விடிய காலம் வந்த ஆளை பார்த்தாதே எங்களுக்கு நிம்மதியே.
அது வேற அப்படி உயிர் பணையை வச்சு போறாங்க கடலுக்கு. இதுல இவங்க வேற இப்படி கொடுமை வருது, நாங்கடா நாங்க என்ன செய்யலாம்? ஆளுகளை மட்டும் அனுப்புறதுங்கிறது மத்தது இல்ல, எங்களையும் கூட்டிட்டு கொண்டு போய் அங்கேயே போட்டுட்டு அந்த என்னத்தையோ கஞ்சியை குத்த கொடுக்குறாங்க, தண்ணியை கொடுக்குறாங்க தெரியல, அதையும் எங்களையும் அங்கடையும் கூட்டி போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்ல, மறுபடியும் நாங்க திரும்பி வந்து இங்க பொழைக்க போறதுங்கிறது நடக்காத ஒண்ணுதான். அதனால எங்களையும் அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் அவங்களே வச்சுக்கிறட்டும், வச்சு அங்கேயே போட்டா ஒரு எண்ணத்தையும் கூலை கஞ்சியை குடிப்பாங்கள அங்கேயே கடந்துக்கிறோம், திருப்பி வந்து நாங்க எந்திரிக்கவே முடியாது. எங்களால 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கு அனைத்து எங்களை சுத்தி குத்தி வட்டிக்கு வாங்கி எல்லாம் போட்டாச்சு, இனிமே எங்களால எதுவுமே முடியாது. எங்களையும் கொண்டு போய் அவனுக்கெல்லாம் போட்டுட்டு எண்ணத்தை ஊத்துறாவளை ஊத்துட்டோம், இல்லட்டா அவளை கொண்டு வந்தா கொண்டு குறட்டும், அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய வீட்டுக்கார் சிறையில அடைப்பட்டிருக்காரு, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சிறையில இருந்து வெளியே வந்தவங்களை நீங்க பாத்துருப்பீங்களா? அவங்க எப்படி இருந்தாங்க? உடல் அளவுல மனதளவு எப்படி இருந்தாங்க? பார்த்தே சகிக்காது, அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை, சாப்பாடே இல்லையா, நேத்தெல்லாம் சாப்பாடு இல்லன்னு அவ்வளவு ஒரு அழுகு எழுதாங்க. ஒரே உடம்பு பூரா ஒரே அறிவனை குளிக்க முடியாம சாப்பாடு இல்லாம ஆளு என்னண்டா கிருகிறது. ஒரு மாசம் வந்து பெட்ல இருந்தாத்தே ஒழுங்கு ஆளு இருக்கலாம். இந்த தவணை எங்களுக்கு வந்து வேற ஏதாவது, இந்த தவணை 27ஆம் தேதியை விட்டு மாதிரி டேட்டு சொன்னாங்களாக்கு. நாங்க பிள்ளை குட்டி நாங்க கடல வந்து கன்ஃபார்மா சாத்தேஞ்சு, வேற வழியே இல்ல, சாவர வேற வேற வழியே இல்ல. பிள்ளைங்க குட்டி நேரத்துல மயம் போன் பேசி கேட்கும், அப்பான்னு கத்தி அலறி அந்த ஆள் அழுகுந்தா. அப்ப என் மயம் அழுக மொத்த நாள் பிரிய மாட்டோம், 35 நாளும் எப்படி பிள்ளைய விட்டு இருக்கு? மனச்சாட்சியே நம்ம இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்ல யாருக்கு. உங்களுடைய பசங்களையும் மீனவர்களா தான் ஆக்குவீங்களா, இல்ல அவங்க மீனவர்களும் என்ன செய்யறது? வருஷத்துல அந்த 1-2 மாசம் ஸ்ட்ரைக் போடுவாங்கல்ல, அப்ப 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 5000 ரூபாயை வச்சு அந்த மத்திய அரசு ஆள்றவுகள் மாநில அரசு ஆள்றவுகள் 5000 ரூபாய் வச்சு வருஷம் முடிச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க குடும்பம் வச்சு அந்த 5000 ரூபாய் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லணும். நான் சொல்றதாக மத்திய அரசுக்கும் சொல்றேன், மாநில அரசுக்கும் சொல்றேன், வருஷத்துல 5000 ரூபாய் கொடுக்குறீல்ல, அந்த 5000 ரூபாயை இங்க வச்சு வருஷம் பூரா வச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க. இது என்னட்ட சொல்லிட்டு காப்பாத்துறீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க ஒரு நாள் செலவு உங்களுக்கு 5000 ரூபாய் இருக்கும், ஒரு மணி நேரம் செலவு 5000 ரூபாய் இருக்கு, ஆனா எங்களுக்கு வருஷம் முடிச்சோடு சாப்பிடுற செலவு 5000 ரூபாய். இதுதான் எங்களுக்கு மீனவர்கள் கொடுக்குறேன். இது அவனு அவனுக்கு கொடுக்குறேன் இவனு கொடுக்குறேங்கிறே இங்க செத்தா கூட என்னன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அந்த 5000 ரூபாய் வேண்டான்னு சொல்ற நீங்களே வச்சுக்கிறீங்க. இந்த பொங்கலுக்குன்னு ஒரு இனத்தையே காசை போட்டுக்கிட்டு இருந்தே அதையும் நீ பாட்டி போட்டாக முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்குறியா? எதுவுமே வேண்டாம். போட்டையும் பிடிச்சி போட்டுக்கிறீ, ஆலையும் பிடிச்சி போட்டுக்கிறீ, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. கடைசியில பார்த்தா வருஷம் முடிச்சோடு 2 மாசம் கட்டில போட்டு 5000 ரூபாய் கொடுப்பியா? அந்த 5000 ரூபாய் வச்சு நாங்க மாசம் பூரா ஒவ்வொரு ரூபாயை மாத்தினா கூட பத்தாதப்பா. கொலை பண்ணிட்டான், கொள்ளை அடிச்சுட்டான்னு செய்தியில போடுறாங்க. இந்த மீனவர்களை பத்தி அந்த கீழே கூட ஒரு எழுத்துல வரவே மாட்டேங்குதுப்பா. எத்தனாம் தேதி வாயிலா போறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பாதிப்பு வாழத்தாருக்கு பாதிப்புன்னு சொல்லி அதுக்கு நிவாரணம் கொடுக்காங்களா? மீனவர்களுக்கு அந்த இனமே அழிஞ்சாலும் எதற்கும் எதுவும் கிடையாது. தாலியை கூட வித்துட்டு இருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு முடிவு என்ன? இதுக்கு என்னதான் பண்ணுதப்ப? அப்ப இந்த மீனவன் எதுக்கு ஓட்டு போடுங்க? உங்களை நாங்க எல்லாத்துலயும் இருந்து மீட்டர்னு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க? நாங்க அதை நம்பித்தானே போடுறோம், கேட்டு வரவங்க அதை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம்ல. அப்ப எங்களுக்குள்ள வழி திக்கணும்ல. நான் இப்படியே செத்து செத்து பொழைக்கிறேன், எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். இதுல ஆளும் வரணும், போட்டு வரணும், வராட்ட நாங்க தீதான் குளிப்போம். வேற வழியே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேற வழி இல்ல. எங்களால ஆளுகளை மட்டும் விடுறதா இருந்தா எங்களையும் சேர்த்து கூட்டி கொண்டு வச்சுக்கிறட்டும். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.